அஜித் சார் கூட ஒரே ஒரு ஒரு சின்ன சீன் தாங்க, ரொம்ப பெருசாலாம் இல்லை. அது நடிச்சிருக்கேன். ஸோ படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் படத்தை பார்க்கறதுக்காக. தலையை ஸ்க்ரீன் இல்லைங்க, அது கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னார்னா அவருக்கு அது எப்பவுமே அதை விரும்ப மாட்டார்ல அவர். இந்த புகழ் அது சில சிலங்க அவர் ஒதுங்கியே இருக்கார் அவருக்கு. மேபி அதுதான் பீஸாக இருக்குமா இருக்கும், பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாரு, அப்படி தள்ளி இருக்கிறது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறாரு. ஸோ நமக்கு கொஞ்சம் வருத்தம் தலை ஃபேன்ஸ்க்கு பார்க்கும்போது, என்னடா இது இது மாதிரி வரவும் மாட்டேன்றார், சோஷியல் மீடியாலையும் எதுவும் இல்லை, எதுவுமே வரமாட்டேன்றார், பட் இதுவுமே இல்லைன்றப்போ அவங்களுக்கு வருத்தமாக இருக்கும். பட் அவருக்கு என்ன ஹாப்பியோ அதுதானே நம்மளோட ஹாப்பி. அஜித் குமார் ஏகேனே நம்ம சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் எப்படி, அவர் எல்லாருக்கும் முன்னாடி வருவாங்க, எல்லோரும் போனதுக்கப்புறம் தான் போவாங்க. செட்டில் எல்லோரும் அண்ணாக்கிட்டே பேசிட்டு போவாங்க, வரும்போது எல்லாருக்கும் கை கொடுப்பாங்க. அவங்கள பார்த்து ஏஞ்சாவே உட்கார சொல்லுவாங்கம்மா, உட்காருங்கம்மா உட்காருங்கம்மான்னு சொல்லுவாங்க. அந்த இவங்க நம்மளை பார்த்து ஏஞ்சிக்கணும் இல்லை போகணும் அதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க, ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. நிறைய ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, தலை நிறைய ஃபோன் கூட யூஸ் பண்ண மாதிரி நான் செட்டில் பார்க்கல. டூ டேஸ் நான் அவர் கூட வந்து ஒர்க் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப கைண்டுங்க அவர், ரொம்ப கைண்டாக இருப்பார். நம்ம எப்படி அவர் பார்க்குறோமோ அந்த மாதிரி தான் அவர் நேர்லேயுமே இருக்கார். நிஜமாகவே அவர் செம்ம ஜெம். எஸ், நாங்கள் என்ன நினைக்கிறோம், தலை நிறைய படங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் என் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கலாம். தலை அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் தலை தரிசனம் கிடச்சா நல்லாயிருக்கும். அஜித் குமாரோட தரிசனம் கிடச்சா நல்லாயிருக்கும். அவங்க ப்ரெஸ் மீடியா அதெல்லாம் கொஞ்சம் வந்தால் நல்லாயிருக்கும். இதை தான் நாங்கள் எப்போயுமே எதிர்பார்க்குறது. பட் அதற்கு என்ன ஆசையோ அதான் எங்களோட ஆசை அப்படின்ற மாதிரி இருக்குது. எஸ், ஜெயில் படத்தில் மேக்கப் இல்லாமல் அது ஒன்றும் இல்லை சார். என்ன அந்த அந்த ராணிங்கிற ரோல் அதான், பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்க்குற பொண்ணு அப்படி தானே இருப்பாள். ஸோ நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இந்த கேர்ள் நெக்ஸ்ட் டோர் லுக்கில் இருக்கணும், ரொம்ப மேக்கப் வேணாம், எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அப்படி இருக்கணும்னா நம்ம அந்த ரோலை ஜஸ்டிஃபை பண்ணும்ல. ஸோ எனக்கு ஹாப்பி என்னென்னா, எந்த ஒரு படத்துலேயாவது மேக்கப்போட நடிக்க வச்சுருவாங்களோ அப்படின்னு நினைப்போம். பட் கேரக்டருக்கு என்னவோ அதை பண்ணும்போது அது ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணுறது தானே ஆர்டிஸ்டோட வேலை. ஸோ ஹாப்பி தான். அப்கமிங் ஃபிலிம்ஸ், எஸ் த வலிமை வரப்போகுது. அண்ட் கிராஸ் ரூட்டில் இப்போ ஒரு படம் போகுது, அண்ட் பொட்டன்ஷியல் சினிமாஸ், அதில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். அண்ட் பைரின்னு ஒரு படம், அதில் லீடாக பண்ணியிருக்கேன். நாரே இயக்குனர் டைரக்டர் ஜாங்கிலாடி பண்ணியிருக்காங்க. அண்ட் உதய் அப்படின்னு ஒருத்தர் படம் பண்ணுறாங்க, உதய் சீனு ராமசாமி சாரோட அசோசியேட், அவரோட படத்தில் ஹீரோயின் ஆமி லீடாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் தான், இந்த படம் எல்லாம் நல்லபடியாக வரணும், உங்கள் எல்லோரையும் என்டர்டெயின் பண்ணும், நிறைய படம் பண்ணும். ஸோ ஐ நீட் யுவர் சப்போர்ட், பிளஸ்ஸிங், லவ், எல்லாமே. தேங்க்யூ. இது எப்படி சரி சொல்லணுமா? திரைக்கூத்து, ஓகே, இந்த சேனல், ஓகே, நான் சரண்யா ரவிச்சந்திரன். திரைக்கூத்து யூடியூப் சேனல் நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். ஷார்ட் ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சார் கேட்டாங்க, அது ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸுங்க. அது அது ஈஸியாக நடக்கிற விஷயமே கிடையாது. ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது, அந்த ஒரு 15 மினிட்ஸ் படம் பண்ணுறது அப்படின்றது, அவங்களுக்கு பட்ஜெட்டாக ரெடியாகிறது இருக்கட்டும், அந்த கதைக்கு ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கிறதா இருக்கட்டும், நம்ம ஸ்பாட்டில் போய் நின்னா கால் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லா சமயம் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, அங்கே தான் லென்ஸ் ப்ராப்ளம் பண்ணும், லொக்கேஷன் பிரச்சனை வரும், கேமரா எடுத்து போலீஸ் வந்து நிற்கும், இது மாதிரி பல பிரச்சனையை தாண்டி ஒரு ஒரு உதவி இயக்குனராக இருக்கட்டும், இல்லை அப்கமிங்கில் வர ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கராக இருக்கட்டும், ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு என்னோடய கரியரில் ஷார்ட் ஃபிலிம் ஒரு பெரிய பெரிய மைல் ஸ்டோன்னு சொல்லும். பிகாஸ் இது வரைக்கும் ஐ ஹாவ் டன் மோர் தென் 100 அண்ட் சம்திங் ஷார்ட் ஃபிலிம்ஸ். அது ரொம்ப பிளெஸிங்காக தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் வேலை நம்ம காலையில் எழுந்திரிச்சா நமக்கு ஒரு வேலை வேணும் இல்லைங்க, நம்ம அதுக்காக தான் இங்கே இருக்கும். ஸோ அப்படி எழுந்திரிக்கும் போது இன்றைக்கி எனக்கு இந்த ஷூட் இருக்குது அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் சர்வைவல் பிரச்சனை எனக்கு நிறைய நாள் அவங்க கொடுக்குற 500 ருபீஸாக இருக்கட்டும், 1000 ருபீஸாக இருக்கட்டும், அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அன்றைக்கி ஷார்ட் ஃபிலிம் பண்ணவங்களாம் இன்றைக்கி ஒருத்தர்கிட்ட அசோசியேட் அசிஸ்டண்ட்டாலாம் ஜாயின் பண்ணும்போது அவங்க ஃபிலிம்ஸ்க்கெல்லாம் என்னை கூப்பிடும்போதுமே இன்னும் அது நல்லாயிருக்கு. ஸோ அவங்களுக்கான ப்ரொஃபைல் நானும் கொடுக்குற மாதிரி, அண்ட் ஒரு பெரிய ரியலைசேஷன் தாங்க. ஷார்ட் ஃபிலிம்ஸை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக நினச்சிட முடியாது, அது நிறைய பேரோட பிளாட்ஃபார்ம் அதுவாக இருக்குது. ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்து வந்திருக்கேன். இப்போது காவல் தெய்வம் பார்த்து தான் எனக்கு எனிமி கூப்பிட்டாங்க. அந்த காவல் தெய்வம்னு ஒரு போலீஸ் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருப்பேன், ராஜ்கிரண் சார்லாம் கூட ஷேர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போது ரீசெண்ட் டைமில் நம்ம சிஎம் ஸ்டாலின் சார் வந்து லேடி கான்ஸ்டபிள்லாம் வந்து இதுக்கு நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற டைமில் அது ரொம்ப கூட ரீச் ஆச்சு, வைரல் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு எனிமி கூப்பிட்டாங்க. அண்ட் அதெல்லாம் பார்த்துட்டு கூட இப்போது நெட்ரிகன் டைரக்டரோட படத்தில் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்து நிறைய பேர் வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்க, அதை பார்த்து கூப்பிடுறவங்களும் இருக்காங்க.
எஸ் இந்த கண்ணகிநகர் ஏரியா மாதிரி அந்த மக்கள்கிட்ட பேசிருக்கீங்களா நீங்க? அந்த மாதிரி ஏரியா தானே? இல்ல சார், நான் பேசிக்கா திருச்சி பொண்ணு. நான் திருச்சி பொண்ணு. சென்னை வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் என்னன்னா, ஆர்டிஸ்ட்னா எங்க இருந்தாலும் அதை அடாப்ட் பண்ணிக்கணும்ல. மேபி லுக்கு பார்க்கும்போது அதான் சொல்ல, பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி ஒரு லுக்கு, சுடிதார் போட்டா. நான் நார்த் மெட்ராஸ் மீன் வட சென்னை பண்ணும்போதெல்லாம் நான் அந்த ஊர் பொண்ணு தான் நினைச்சிட்டாங்க. அது அந்த அக்காங்களே இந்த இவையார் இங்கே எங்கே நினைக்கிற அப்படிதான் என்ன கேட்டாங்க. அதுவும் அந்த தெருவில் இருக்க வேற ஊர் பொண்ணு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டாங்க. ஸோ அது ஜாலியாக தானேங்க இருக்கும். ஒரு ட்ரெஸ்ஸு போடும்போது அந்த லுக் கிடைக்குதுன்னா அது நல்ல விஷயம். ரைட். சார், இதெல்லாம் இது வந்து பங்கமான கலாய். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். முடிச்சுக்கலாம். ஆ சார், எல்லாமே யா எல்லாமே நடக்கும். எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆசை அப்படிலாம் எதுவும் நிறைய இருக்கு. பட் அதை நான் எதுவும் சொல்ல நினைக்கல. இல்லைங்க, அப்படிலாம் அதில் யார் கூட நடித்தாலும் சூப்பர் தாங்க. படம் நல்லா வரும். எஸ், ஒரு நான் ரெண்டு மூணு விருதுகள் ஞாபகம் வச்சுருக்கேன். ஐ மீன் நம்ம பிளாட்ஃபார்மே கூட இருக்கட்டும், பெரிய நேஷ்னல் லெவலில் அங்கெல்லாம் விருதுகள் வாங்கணும். விக்கிபீடியாவில் வந்து பேன் இண்டியன் ஆர்டிஸ்ட்னு வர மாதிரி நிறைய லாங்குவேஜஸில் படம் பண்ணு, இந்த மாதிரி கடமைலாம் நிறைய சொல்லாங்க. நிறைய இருக்குது சார். திரைக்கூத்து விருது கொடுத்தா வாங்க மாட்டேங்குது? கண்டிப்பாக நீங்கள் அது நடத்துறீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிப்பேன். ஏன்னா அவார்ட் எல்லாமே ஒன்று தானே, அதெல்லாம் எதுவும் இல்லை. சரி, நீங்கள் வங்கிறமா வந்து இந்த லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் பெஸ்ட்லாம் வந்து பங்கு கலாய் கிருஷ்ணன் ஜோடி வந்தால் சம்பளம் வாங்க மாட்டேங்குது? எங்க இதுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண மாட்டேங்க. இந்தாங்க சார். ஹாய், திஸ் இஸ் மீ சரண்யா ரவிச்சந்திரன். திரைக்கூத்து யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு திரைக்கூத்து யூடியூப் சேனல்.